வணக்கம். சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த ரெண்டு எக்ஸாமினேஷனுக்கும் ஒரு தேர்வு நடந்தது. அதில் பொது அறிவு தாள் அப்படிங்கிறது ஒரு பகுதி, அதில் அலகு 8 மற்றும் 9 தமிழக வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், அதுக்கப்புறம் என்ன தமிழகத்தினுடைய வளர்ச்சி நிர்வாகம், இந்த ரெண்டு விஷயத்துலேருந்து 25 கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம அடுத்து வந்து என்ன குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் இந்த கொஷின் அப்சர்வ் பண்ணால் என்ன கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெட்டராக இருக்கும் அப்படின்னா கிளியர் பண்ண நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும், சரியா? அதைத்தான் வந்து என்ன சொல்கிறேன்னா, தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல்லை. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல்லை. அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி பண்ணோம், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இல்லை அதை கொஞ்சம் ஆழமாக இது பண்ணி பண்ணோன்னா நமக்கு அரிய பொருள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த யூனிட் 8 and 9 வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளால் என்ன இதில் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம், அப்போ எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறதே வந்து இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த யூனிட் 8 and 9 பற்றின ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த புது சிலபஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக யூனிட் 8 and 9 கிட்டத்தட்ட 4 கொஷின் தான், ஒரு மாடல் கொஷின் ஒன்று, அதுக்கப்புறம் 2019-20 நடந்த அந்த வெட்டினரி ஆஃபீஸராக அது ஒரு கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் குரூப் 1 கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் 3வது கொஷின் பேப்பர், இது 4வது கொஷின் பேப்பர். அப்போ இதை நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம ப்ரிப்ரேஷனை வந்து என்ன நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஷேர் பண்ணுறேன். ரைட், வந்து இப்போ விடையை பார்க்கலாம். முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னலி த லேண்ட் ஆஃப் தமிழ்ஸ் இஸ் ப்ரெசன்டட் அஸ் கண்டெய்னிங் 5 மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன், மேட்ச் த ஃபாலோயிங். இது எல்லாருமே அடிச்சிருப்போம் தெரியா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது வந்து அன்பின் 5 நேகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இதிலிருந்து எப்படி கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னா, அதனுடைய நேச்சர் சரியா, மலையும் மலை சார்ந்த இடமா, காடும் காட்டை சார்ந்த இடமா அப்படிங்கிறத கேட்டிருக்கான். இது எல்லாருக்கும் தெரியும், பட் இதில் அட்வான்ஸ்டாக கேட்கும்போது என்னன்னா, இங்கே என்ன யாழ் இருக்கும், இங்கே என்ன பறவை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து போகலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் என்ன, குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும் ஹில் சரியா, அடுத்து முல்லை அப்படின்னா காட்டுப்பகுதி, மருதம் அப்படின்னா வளமான பகுதி, நெய்தல் பகுதி, சாரி மருதம்னா வளமான பகுதி, நெய்தல் அப்படின்னா என்ன கடல் பகுதி. ஈவன் இதை நீங்கள் வரலாற்றோட கூட என்ன தொடர்புபடுத்திக்கலாம். நம்ம இலக்கியங்கள் அப்படி, தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக நிறைய வாழ்வியல் விஷயங்களை தான் என்ன இது பண்ணியிருக்கு. நீங்கள் தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அறம் பொருள், சாரி எழுத்து சொல் பொருள், பொருளில் வந்து பார்த்திங்கன்னா அறகம்புறம் இந்த ரெண்டை பற்றி மட்டும்தான் தெளிவாக பேசும். மனித வாழ்க்கை அப்படிங்கிறது அக வாழ்க்கை, புற வாழ்க்கை. அக வாழ்க்கை அப்படின்னா தலைவன், தலைவி, குடும்ப வாழ்க்கை இது மாதிரி வச்சுக்கலாம். புற வாழ்க்கைனா என்ன, ஆட்சி, வீரம், கொடை, போர் சிறப்பு, இது மாதிரியான விஷயங்கள், இதை பற்றி மட்டும்தான் வந்து பேசுவோம். இப்போ இந்த 5 திணையை வச்சு எப்படி நம்ம வரலாற்றை தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நீங்கள் குறிஞ்சி எடுத்துக்கோங்க. குறிஞ்சி அப்படின்னா அங்கே தான் வந்து முதல்ல மனிதன் தோன்றுறான், இல்லை தோன்றுறான், அங்கே தான் வரலாறு அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அங்கே உள்ள மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து தேடுறான், விலங்கு தேடுறான், கிழங்குகள்தல் அப்படிங்கிறதெல்லாம் எங்கே உங்களுக்கு வந்து குறிஞ்சியில் தான் இருக்கும் சரியா. அதுக்கடுத்து முல்லையில் வந்து வேட்டையாடுவான், அது வந்து மலைக்கு அடுத்து உள்ள இடம். அதுக்கடுத்து மருதம், மருதம் அப்படிங்கிறது வளமான பகுதி. எப்போ மருதம் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வருதோ அப்போ தான் என்னென்னா சாம்ராஜ்யங்கள் தோன்றுது. ஏன்னா மலையிலிருந்து வரக்கூடிய நீர் இங்கே தான் என்ன தேங்கி கிடக்குது, இதன் மூலமாக என்ன விவசாயம் பண்ணுறான். விவசாயம் பண்ண ஒன்று என்ன, ஒரு இடத்தில் தங்கி அவன் பயிர் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ மக்கள் வந்து நாடோடைய அலையலை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து படிக்கும். நெய்தல் அப்படிங்கிறது என்ன, கடலும் கடல் சார்ந்த இடமும், உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு அன்றைய காலத்தில் இதுதான் வந்து என்ன போக்குவரத்து. அப்போ வரலாறு பொறுத்த வரைக்கும் இந்த 5 திணைகளை அடிப்படையாக வச்சு கூட நம்மளால் வந்து படிக்க முடியும். கொஞ்சம் நீங்களே யோசித்து படிச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் உங்களால் வந்து பண்ண முடியும் ரைட்டா. அப்போ தான் அடுத்து, ஒன்ஸ் நாலேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் ஹி ஏர்ன்ஸ், சாரி ஹி லேர்ன்ஸ் வாட் இஸ் அ சிமிலி தட் திருவள்ளுவர் யூசஸ் இன் திஸ் மீனிங், வென் வாட்டர் ஃப்ளோ இஸ் ஃப்ளட் சரியா. அதான் என்ன, மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் ஒரு ஓமை அது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த கொஸ்டின் அடிச்சிருப்பீங்க, நமக்கு அடிக்கடி இருக்கணும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் அப்படிங்கிறது பி தான் என்ன இதற்கான விடை. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிறது. இழுக்கல் உடையளி ஊற்றுக்கோள் வாய்ச்சொல் அப்படிங்கிற ஒரு முதுமையாருடைய பற்றி பேசுவோம், அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த நார்த் திராவிடியன் லிங்குஸ்டிக் குரூப் சரியா, வட திராவிட மொழி. வட திராவிட மொழின்னா இதில் வந்து மால்டோ அப்படிங்கிறதா வட திராவிட மொழி. இந்த குரூப் மால்டோயி அப்படிங்கிறது எங்கே பேசப்படுகிறதுனா வெஸ்ட் பெங்காலில்
பேசப்படுகிறது. இதில் வட திராவிட மொழியில் இன்னொன்று இருக்குது என்ன அப்படின்னா வந்து பிராகுவி அப்படிங்கக்கூடிய மொழி. இந்த பிராகுவி அப்படிங்கக்கூடிய மொழி எங்கே பேசப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் பேசப்படுது. இந்த பிராகுவிங்க மொழி ஆப்கானிஸ்தானில் பேசப்படுறத தொடர்ச்சியாக வச்சு ஒன்று தமிழர்கள் வந்து அங்கேருந்து நம்ம மிக்ரேட் ஆகிருக்கணும் இண்டஸ் வேலிக்கும் இதை ரிலேட் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது கலெக்ட் எங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி படிக்கணும் அங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி படிங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானில் தான் இருக்குது, இந்த ஆப்கானிஸ்தான் பகுதியில் இந்த பலுசிஸ்தான் அப்படிங்கிறது இருக்குது. தனித்துவமாக அங்கே மட்டும் என்ன எப்படி வந்து ஒரு திராவிட மொழி இருக்கலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று இதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுடைய சில பகுதிகளில் வந்து சங்க காலத்தில் சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெயர்கள் வந்து என்ன இன்னும் அங்கே பெயராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி ஆராய்ச்சி அப்படின்னு டாக்டர் கேவிடி காம்ப்ளெக்ஸ் கொற்கை வஞ்சித்துறை தொண்டி அப்படிங்கிறத கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற பேரில் டாக்டர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவங்க வந்து ஒரு புக்காகவே எழுதியிருப்பாங்க. சரியா, அவங்க இன்னொரு புக் எழுதியிருக்காங்க இண்டஸ்ட்ரி வைகை அப்படிங்கக்கூடிய ஒரு புக்கும் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் சிலபஸ் ரிலேட்டடாக கேட்கப்படக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா, அப்புறம் நடு திராவிட மொழி தென் திராவிட மொழிலாம் அவங்களுக்கே வந்து தெரியும். ரைட், நேம் த ஃபர்ஸ்ட் தமிழ் நியூஸ் பேப்பர் விச் பப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ் டூரிங் த காலனியல் ரூல். ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தால் அரசியல் கருத்துப்படங்களை முதலில் வெளியிட்டது? இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸில் வந்து யூனிட் 9-8 கொஸ்டின் அப்சர்வ் பண்ணிங்கன்னா பண்ணலாம். ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முத முதல்ல யார் கார்ட்டூன் எல்லாம் வெளியிட்டது அப்படிங்க அது வந்து சுப்பிரமணிய பாரதியார் தான். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் எங்கே எந்த பத்திரிகையில் வேலை பார்த்தாரு? சுதேசமித்திரன். நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன இதுதான் விடையாக இருக்கணும் அப்படிங்கிற அடிச்சிடலாம். சரியா, பட் நான் வெரிஃபை பண்ணி தான் சொல்கிறேன், பட் ரிலேட் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா பேரரசர் அகஸ்டல் காலத்தில் ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் மனித தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு கூட்டணி வெளிப்படுத்தியவர் ஆக்சுவலி டிடி கோசாம்பி தான். சரியா, ஸோ டிடி கோசாம்பி இட் வில் பி அ அப்ராப்ரியேட் ஆன்சர். கரெக்டாக சொல்ல முடியல. ஹீராஸை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர் இது மாதிரி தான் வருவார், யூஎஸ்ஆ அதில் வரமாட்டார். சரியா, டிடி கோசாம்பி அப்படிங்கிறதா ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஆன்சர். சரியா, ஸோ டிஎன்பிசியை பொறுத்த இது முன்ன பின்னா மாறலாம். ஏன்னா நமக்கு ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் குறிப்பாக பாண்டியர்களுக்கும் ரோமாபுரிக்கும் தான் என்ன அதிகமான தொடர்பு? ஆஃப்டர் ரிமூவிங் த இது வந்து ஒன்றும் இல்லை, வினையின் நீங்கிய விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும். இது வந்து ஒரு தொல்காப்பிய நூற்பா ஸ்கூல் புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, அதனால் என்ன இது வந்து முதல் நூல் அப்படிங்கிறதான் சரியான விடை. வினையின் நீங்கிய அறிவின் முனைவன் கண்டது அப்படிங்கிற தொல்காப்பிய நூற்பா ஒரு செய்யுள் மாதிரி வரும். ரைட், தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர்? ரைட், இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குங்க. சரியா, வெள்ளியும் வரும் செம்பும் வரும். அப்போ இது டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கொடுக்குதோ அதுதான். பட் நமக்கு வந்து ரோமாபுரி ரோமன் நாணயம் நிறைய கரூரில் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் வந்து அழகன்குளத்தில் கிடச்சிருக்கு, கொற்கையில் கிடச்சிருக்கு, பூம்புகாரில் கிடச்சிருக்கு, மதுரையில் கிடச்சிருக்கு. ரோமானி நாணயங்கள் நிறையா தமிழ்நாட்டில் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் செம்பா வெள்ளியா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வெள்ளியிலையும் விட்டுருக்காங்க, செம்புலையும் வந்து என்ன கொண்டு வர மின் பண்ணியிருக்காங்க. அப்போ தெளிவான ஆன்சர் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் வந்து சொல்லணும். ரைட், The combined programs of self-respectors and communists came to be called as the Erode Plan. சரியா, அதாவது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பெரியார் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ள நம்ம சிங்கார வேலுவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு நிமிஷம் சாரி, சிங்கார வேலுவங்கள்லாம் வச்சு ஈரோட்டில் திட்டம் போடுவார். நம்ம ஏன்னா நம்மளுடைய கொள்கைகள்லாம் ஒன்று போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அப்போ அதுக்காண்டி என்ன இது வந்து ஈரோடு திட்டம் அப்படி இது கொஞ்சம் டெஃப் க்வெஸ்சன் தான். சரியா, ஹூ ப்ரொனவுன்ஸ் த வேர்ட் சங்கம் சங்கமளி தமிழ் இதை யார் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் தான் சொல்லுவார். சங்க தமிழ் மூன்றும் தா அவையார் அப்படிங்கிற மாதிரி இது வந்து என்ன அவர் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி சங்க தமிழ் மூன்றும் தா இது வந்து திருமங்கை ஆழ்வார் அதை வந்து அது வந்து அவையார் சொல்லுவார். அப்போ இதே மாதிரி தான் என்ன தீதூர் மதுரைலாம் சொல்கிறாங்களே அது மாதிரி ஒரு செய்யுள் ஒரு டேக்லைன் வச்சு கேட்டுருக்காங்க. திருமங்கை ஆழ்வார் தான் சங்கமளி தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து தன் நாட்டை காற்றுக்கொள்ள போரிடும் புறத்தினை எது? வெற்றி கரந்தை வச்சி காஞ்சி நொச்சி உளுங்கை வாகை பாடான் கைக்கிள்ளை பெருந்தினை அப்படின்னு ஒரு 11-12 புறத்தினை இருக்குது. சரியா, அதில் ஒன்று தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா வெச்சி அப்படின்னா நிறை கவர்தல். அந்த காலத்தில் போருக்கு போகும்போது என்ன வெச்சி அப்படிங்கிறது ஒரு பூ, இந்த பூவை வச்சு தான் எல்லாமே நடக்கும். அப்போ வெச்சி பூவை கொண்டு போனால் என்ன நிறை கவர போகிறது, நிறை மீட்டல். வஞ்சி அப்படின்னா என்ன கைப்பற்றுதல். காஞ்சி அப்படின்னா என்ன தடுத்து கொள்ளுதல். இந்த காஞ்சி அப்படிங்கிறதான் இங்கே தன்னா தடுத்துக்கொள்ள தன் நாட்டை பாதுகாத்து கொள்ளப்படும் அப்படின்னா இந்த சரியான விடை அப்படிங்கிறது என்ன காஞ்சியாக தான் இருக்கணும். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் சில விஷயங்கள் இருக்குது, சிலது கொஞ்சம் படிக்கும்போதே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிச்சுன்னா பெட்டராக இருக்கும். ரைட், பாணன் என்பவர் யார்? இதை பொறுத்த வரைக்கும் இந்த கரெக்டாக அது பார்த்தீங்கன்னா தையல்காரர் அப்படிங்கக்கூடிய இதுதான் அகராதிகள்லாம் சொல்லுது. பட் இது டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கொடுக்குதோ அதுதான். ஐடென்டிஃபை த தமிழ் ரைட்டர்ஸ் ஹூ ஹவ் ரிசீவ்ட் த ஞானபீத் அவார்ட். தமிழில் ஞானபீட விருது பெற்றவர் யாருன்னா அகிலன் ஜெயகாந்தன். அகிலன் 75 வாங்குவார், ஜெயகாந்தன் 2002 வாங்குவார். சரி, அவங்க ரெண்டு பேர் தான் வாங்கியிருப்பாங்க. சமீபத்தில் யாரோ வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்குது. பட்
சாகித்ய அகாடமி மாதிரி இது எல்லாரும் வாங்க மாட்டாங்கன்னா, சாகித்ய அகாடமியை பொறுத்தவரைக்கும் 22 மொழிகளில் வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. ஆனால் ஞானபீட விருதை பொறுத்தவரைக்கும் அப்படி எல்லா மொழியிலும் கொடுப்பாங்கன்னா கிடையாது. அப்போ இந்த அகிலன் ஜெயகாந்தன் ரெண்டு பேர் மட்டும்தான் என்ன இது வந்து வாங்கியிருக்காங்க. அருள்கள் கூறும் மரங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஒண்ணுமே இல்ல, பகுத்துண்டு வல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு அந்த அதுதான் இந்தக்கான குரல் சரியா? பகுத்துண்டு பல்லுயில் பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எல்லாம் தலையா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு அறம் அப்படிங்கிறது தான் பொருள் வருது, பகுத்துண்டு தான் வரும். இந்த குரலை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்துக்கும் இதே குரலை வந்து பயன்படுத்திக்கலாம். வளங்களை பகிர்ந்தளித்தல், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிறத மாற்றி கூட என்ன கேட்கலாம். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இன்னும் நீங்கள் நிறையா வந்து வாசிங்க, டே டு டே லைஃபோட என்ன திருக்குறளை வந்து நீங்கள் இது பண்ணி பாருங்கள் சரியா. அடுத்து வாட் இஸ் த பேட், இந்த குரல் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த குரல் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது. நானே ரெண்டு மூணு பார்த்ததுக்கப்புறம் தான், துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை. அதாவது வந்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வந்து மலையானது உணவுப் பொருட்களை உருவாக்குவதோடு தானும் வந்து என்ன ஒரு உணவாக இருக்கிறது அப்படிங்கிறது. இதில் முதல் வந்து அப்படிங்கிறது என்னன்னா உணவு அப்படிங்கிறது வரும், இது வந்து உண்டாக்குதல் அப்படிங்கக்கூடிய பொருள் வரும். அப்போ அப்ராப்ரியேட் ஆன்சர் அப்படிங்கிறது சி தான் சரியா. இதை திரும்ப திரும்ப இன்டர்ட் பண்ணால் ரெண்டு ரெண்டு கன்ஃபியூஸ்டாக இருக்கு, பட் இந்த 90% இந்த உண்டாக்குதல் அப்படிங்கிறது தான் என்ன ஆன்சராக இருக்கும். இப்போ பொருள் தெரிஞ்சாலும் கரெக்டாக பண்ண முடியுதுக்கு நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு சரியா. நமக்கு தெரிஞ்ச குரல் தான். அப்போ திருக்குறளை வந்து நீங்கள் அன்றாட வாழ்க்கையோட ஒன்றிப்படித்தா மட்டும் இந்த மாதிரி குரல்கள்லாம் என்ன நம்மளால் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் ரைட். அடுத்து தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோல்விவிட்டு தலைவருடைய ஒற்றுமை இல்லை சரியா. போத் அண்ட் ஏஆர் கரெக்ட், சரியான விளக்கம் அல்ல. ஒற்றுமை இல்லாமல்லாம் கிடையாது. தென்னிந்திய புரட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அன்பிளான்ட் அப்படிங்க மாதிரி வந்து வரும். அடுத்து இவர் ராம கரெக்ட் தான், ராமநாதபுரம் இளவரசி ஆவார், கணவர் முத்துவடுகளுடைய தேவர். ஹைதர் அலி சிவகங்கையின் மீது படையெடுத்து வேலுநாச்சியரை தோற்கடித்தார். இவர் இரண்டாம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்குள் நுழைந்தார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது மட்டும் விடையா இருக்கு. ஏன்னா ஹி வேலுநாச்சியாரும் ஹைதர் அலி என்ன தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், பட் இங்கே வந்து இதை மாற்றி கொடுத்துருக்காங்க, மற்றபடி பெரிய வேறுபாடு இல்லை. 1986 மேப் சிவஞானம் தான் இருக்கும்போது என்னாச்சுன்னா நம்ம சட்ட மேலவை வந்து கலைச்சாங்க. திரும்ப 2010-11 கொண்டு வந்தாங்க, திரும்ப இந்த மாதிரி சட்ட மேலவை வேணும் அப்படின்ட்டு. பட் லேட்டர் வந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஃபேக்சுவல் க்வெஸ்சன். இந்த கொஷின் வந்து ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலங்க சரியா. சுபமாதா வெறுமனே செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா இருக்கு, பட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்கேவேஞ்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கான்னா கண்டிப்பாக எங்கேயுமே அதுக்கான சோர்ஸஸே தெரியல. ஐ ஹவ் ட்ரைட் வெல், அதை விட்டுடலாம் சரியா. டிரான்ஸ்டான் திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி தான் என்ன அப்படின்னா வந்து ஆர்கன் டொனேஷன் அண்ட் சர்ஜரி 2008 உருவாக்குவாங்க சரியா. தமிழ்நாடு மாடலா தமிழ்நாடு ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் டெவலப் பேஸ் என்ன யூஎன்டிபி தான். ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ்னாலே என்ன யூஎன்டிபி தான் அதை டெவலப் பண்ணாங்க. அப்போ அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாருமே பண்ணுறோம், வேறு யாருமே பண்ணுறதில்ல. ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். நம்மால் ஜக்கி சொல்லிக்கிட்டு இருக்கார் இல்லையா, என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லா கோயிலையும் வந்து பொதுமக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறார். அவருக்கு ஏன் அந்த ஆசைன்னு தெரில சரியா. அவர் துறவியா என்னன்னே தெரியல. இந்த மாதிரி போலி துறவிகளுக்காண்டி தான் என்ன வள்ளுவர் அப்போவே குரல் எழுதிருக்காரு. மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடின் அப்படிங்கக்கூடிய குரல் வச்சிருக்காரு. பற்றுக பற்றத்தான துறவினாலே பற்று இருக்கக்கூடாது. ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பைக் மேலெல்லாம் பற்றுருக்கு. இவர் வந்து என்ன ஒரு போலியான துறவி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்து சமய அறநிலை சட்டம் யாருடைய ஆட்சி நீதி கட்சி தான், அதை பார்த்தது தான் ரைட். இதை பொறுத்த வரைக்கும் மூணுமே ரைட்டு தான் சரியா. எல்காட் டைடல் பார்க் அப்படிங்கிறது என்ன எல்காட்டு, இது வந்து என்ன டெவலப்மெண்ட் இதில் வச்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இந்த வில்லேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த கால இது வந்து பாதுகாத்ததாக சொல்கிறாங்க ரைட். தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை இங்கே தான் இருக்கும் சரியா. மிட் டே மீல் ஸ்கீம் வேறு, நியூட்ரிஷ்னல் மீல் ஸ்கீம் வேறு. மிட் டே மீல் ஸ்கீம்னா யார், காமராஜர் தான், 56 சரியா. சத்துணவு திட்டம்னா 82 எம்ஜிஆர். நலமான தமிழகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் அண்ட் ஹைபர் டென்ஷன் இருக்கு இல்லையா, டயபெட்டிஸ் அண்ட் ஹைபர் டென்ஷன் அதுக்கானது. இதை செயல்படுத்துறது யாருன்னா டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிஷன் அப்படிங்கிறவங்க தான் என்ன இதுக்கு இது பண்ணுறாங்க. இந்த கேள்வி எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க சரியா. இப்போ இதில் சில விஷயங்கள்லாம் நியூஸ் பேப்பரில் அப்பியர் ஆயிருக்கு. பெரும்பாலாவது இந்த கேள்வியை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது தான் நீங்கள் சப்ஜெக்ட் தொடர்பாக படிக்கும்போது எப்படி படிக்கணும் இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து புரியும். ஸோ குரூப் 2 கால் வர பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்னே டிலே ஆகலாம், பிகாஸ் கொரோனா சுச்சுவேஷன் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது. அதனால் என்ன கண்டிப்பாக தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது இப்போதே சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் த சுச்சுவேஷன், ஆனால் மே 1 தேதியிலேருந்து எல்லாருக்குமே வந்து என்ன
வேக்சின் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ வேக்சின் கொடுத்தா என்ன பெரும்பாலும் இருக்காது. இன்னொன்று வந்து கம்ப்ளீட் லாக்டவுன் பாசிபிள் கிடையாது. நமக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்தால் போதும் சரியா. அன்டில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா எக்ஸாம் நடக்கும், அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஹோப் த பெஸ்ட் சரியா. இந்த கொஸ்டின் பேப்பர் அப்சர்வ் பண்ணுங்கள், இதை நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சரியா. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்ன கேளுங்க. தேங்க்யூ.